வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்து எல்லாரோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தான். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிசிக்கல் எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டு, அதே போல் வந்து டெலிகிராமு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா, நிறையத்தில் எல்லோரும் கமெண்ட் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல. அதெல்லாம் கிளியராக போட்டுடலாம் இந்த ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ போடுறேன். அண்ட் வீடியோ போடுறது முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். சரி, வாங்க வீடியோக்கில் போகலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பிசிக்கல் வந்து நடக்கிறதா இருந்தது வந்து நிர்வாக காரணங்களால் தள்ளி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மே மந்த் வந்து கண்டிப்பாக நடக்காது, நடக்கிறதான வாய்ப்புகள் வந்து 100% இல்லைன்னு சொன்னால், அதே போல் பார்த்திங்கன்னா வந்து இப்போ மே மாதம் வந்து ஃபஸ்ட் வீக் செகண்ட் லாக்டவுன் கீவிட்டு அப்படி போட்டாங்க. இப்போ தேர்ட் வீக் வந்து முழு ஊரடங்கு அப்படின்னு போட்டாங்க, எந்த தளர்வுகள் அற்ற. அதனால் வந்து இந்த கொரோனா டைமில் வந்து பிசிக்கல் ட்ரை பண்ணி ரொம்ப சேஃபாக வந்து இருங்க. ஏன்னா வந்து பிசிக்கல் திடீர்னு வச்சுட்டு நேரத்தில் நீங்கள் கொரோனா வந்துச்சுன்னா கஷ்டம். அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைமில் வந்து 1 வீக்கில் வந்து ஏதாவது கேஸ் மாட்டிங்கன்னா உங்கள் மேலே வந்து எஃப்ஐஆரே போடுவேன் அப்படின்னு வந்து காவல்துறை எச்சரிச்சிருக்காங்க. அதனால் வந்து கேஸ் ஆகிடுச்சுன்னா வந்து பிசிக்கல் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாயிடும் நண்பா. அதனால் வந்து கேஸ் மேலே ஆகாமல் ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க, உங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். தென் வந்து நம்ம பிசிக்கல் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து பிசிக்கல் வந்து நடக்கும் அப்படின்னு நடக்குமா நடக்காதுன்னு மிகப்பெரிய டவுட் ஆகி போச்சு. இப்போ ஆட்சி மாற்றம் வந்துச்சு, பிசிக்கல் நடக்குமா நடக்காத நடக்குமா நடக்காது இதுவரை கொஸ்டினாக போயிடுச்சு. கண்டிப்பாக பிசிக்கல் நடக்கணும்பா, அது எந்த மாற்றமும் வேணாம். எப்போ நடக்கும்ன்றது மட்டும்தான் இப்போதைக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஆனால் பிசிக்கல் கண்டிப்பாக நடக்கும். இப்போ பிசிக்கல் பார்த்தீங்கன்னா வந்து மே மாதம் நடக்காது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த வாரம் லாக்டவுன் போட்டாங்க, நடத்த மாட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஜூன் மந்த் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் வீக்கும் கண்டிப்பாக நடத்த மாட்டாங்க, எனக்கு ஒரு சில தளர்வுகளோட கம்மியாக போயிட்டு இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஐசிஎம்ஆர் தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூன் செகண்ட் வீக் அண்ட் தேர்ட் வீக் பார்த்தீங்கன்னா வந்து கொரோனாவோட பாதிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வேலை வந்து கம்மி ஆகிடுச்சுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூன் செகண்ட் வீக் அண்ட் தேர்ட் வீக்கில் வந்து இப்போ நம்மளுக்கு ஆல் டிக்கெட் ஆல்ரெடி விட்டுட்டாங்க, இந்த டேட்டு இந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ரீ ஆல் டிக்கெட் வரலாம். இல்லைனா வந்து ஏதோ ஒரு மெமோ அது மாதிரி ஏதாவது அப்டேட் ஆகிட்டு நம்மளுக்கு ஜூலையில் வந்து பிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி, ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் அந்த ரேஞ்சில் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொரோனாவோட பாதிப்பு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கம்மியானால் மட்டுமே இத்தகைய முடிவு வந்து நடக்கும், அப்படி இல்லைனா கண்டிப்பாக வந்து இது நடக்காததுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்காது. எதுவாக இருந்தாலும் கொரோனா தான் டிசிஷன் எடுக்கும். பட் அவங்க சொல்லியிருக்கிறபடி பார்த்தீங்கன்னா வந்து ஜூனில் வந்து கொரோனா வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் கம்மி ஆயிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு அதுலேயே வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் நடத்தி கண்டக்ட் பண்ணிட்டாங்கனா தான் சேஃப். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் 1 or 2 months லேப்டர் வந்து 3rd அலை வரும்னு சொல்லியிருக்காங்க. சிறுவர்கள்லாம் ரொம்ப பாதிக்கன்னு சொல்லுவாங்க, அப்போ வந்து திருப்பி இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த டைமில் வந்து கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் நடத்த முடியாது. அதனால் வந்து இப்போ கம்மியாகிற இந்த கேப்பில் நம்மளுக்கு ஃபிசிக்கல் நடத்தினா நடத்தின மாதிரி, அப்படி இல்லைனா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அது மாதிரி நம்மளுக்கு ஃபிசிக்கல் போயிடும் நண்பா. அதனால் வந்து இந்த கேப்பில் நடத்த பார்க்குவாங்க. கொரோனா கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஃபிசிக்கல் நடத்துகிறோம், இந்த ஃபீல் பண்ணாதீங்க. ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபிசிக்கல் நடக்கும், டோன்ட் வரி, பார்த்துக்கலாம். தேங்க்யூ, நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். பை பை.